கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆமென். சுவாமி ஜீசஸ் கிறிஸ்து சுவாமிக்கு சுத்தந்த நாமத்தை தேஞ்சி சேர்த்திவேவா சிறு ஆயிரமே ஜீசஸ் சுவாமி நாமே யாப்பத்தாச்சார உதயமோ தேதி கேனமா. இந்த காலையிலே சாட்சி 27 என்ற தலைப்பிலே இன்றைய வானசாஸ்திரிகளை குறித்து பார்க்க தேவனுடைய தயவு கூட இருக்கிறதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மே உதயமோ தேதி சாட்சி விசி அத்தகின மாத்திருக்காக எட்ட தேதி மேதவசனின் சிட்டினாவோ நட்சாஸ்திர காரியோகன பலண்ட தேவன்வான்சக தயாவ அப்ப சமத சிட்டினி சாப்பிஸ்துதி பிரசம்சா கரமோ. ஆமேன். ஏலாமுத்திரை 891 ரெண்டாவது வசனத்தில் இவ்விதமான ஜபத்தை தீர்க்கதரிசி நமக்காக ஏறெடுத்திருக்கிறார். சத்தினி முத்ராவை அட்டசிய அணுவைக்கேங் தேவனி சேதையன் மேயாக்கார யாஜ்ஞாவ அநகதத்துவம் அபிவனுவெங்கேனலத்தியனவா. ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகல ஜீவன்களுக்கும் காரணரே, ஆவிக்குரிய எல்லா நல்ல அனுக்கிரகங்களையும் தந்தருளுபவரே, பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு அவர்கள் மத்தியில் நின்று ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சத்தமிட்டு கூறினதாக நாங்கள் வேதத்தில் காண்கிறோம். பரமபிதாவே, அச்சம்பவம் மறுபடியும் நிகழட்டும். இயேசுவின் நாமத்திலும் அவருடைய மகிமைக்காகவும் தந்தர்லும். ஆமேன். சத்தனி முத்ராவ அடசி அணுக்க தேவனி சேதையன் யாஜ்ஞாவ. சர்வபலதாரி திவியனே, சியலு ஜீவராசிகள்ட காரணா போட்டே சிட்டினாவு சுவாமினி, ஆத்மீக சியலு யாபத் அனுகிராயவள் அப்பிட்ட தின தேவியனே, உற்சவ தவசதி அவசான தவசே இதா பஸ்கா மங்கள்லே அவசான தவசை ஜேசு சுவான் சேலாம் மெதிங் இத்தகன் இத்தகன் இந்தல எம்பிசிக்கு எனக்கு பிபாசை இன்னவனாங் மாலங்கிட்ட என்னமென்னவ கியல இதா லுகு மொரகே ஸ்ரீமிங் கியப்பேக்க அப்பி சுத்த பைபிளின் தக்கினவா. சுவாமினி, ஏ ராஜகாரிய நெவத்த சிதுவேவா கியல இல்லா சீட்டினவா. ஜேசு சுவான்சகே நாமனு உன்வான்சகே தேஜச வெனுவனு மேக லபாதென்னமெனவ. ஆமேன். அல்லேலூயா. வார்த்தையின் நிமித்தம் நிந்தை 224. அந்த நட்சத்திரங்கள் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தனர், அவர்கள் அதை அறிந்திருந்தனர். இந்த இன்றைய வானசாஸ்திரிகள் கூட அந்த நட்சத்திரங்கள் ஒரே வரிசையில் மறுபடியும் வருமானால் அந்த சாஸ்திரிகள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து அதை காணும் போது அது ஒரு நட்சத்திரமாக தென்படும் என்று கூறுகின்றனர். ஆனால் அதே இடத்திலிருந்து நின்று கொண்டு பார்க்க வேண்டும். ஆமேன். ஆமேன். வச்சனையும் வேணுவேன் நிந்தாவ மெசேஜிக்கு திசிய விசி அத்தர ஏ தாரகாவல் ஏ எல்லீகன சிதகன இன்னைக்க ஏ நட்சாஸ்திர காரியோ தினகணைத்தியேய மே தவசல சிட்டினா நட்சாஸ்திர காரியோ ஏதே ஏ ஆக்கார ஏ தாரகாவல் இக்கம பேலியின் நெவத்த என்னவனாம் ஏ சாஸ்திரவந்தையோ சிதகனைத்தப்போ ஸ்தானிங் இதில் ஏக்க பலன கொட்ட ஏக ஏக்க தாரகாவட்ட பெனண்ட திபெய் கியல ஏலா அப்படி கியனம் நமோ ஏக்க ஏ ஸ்தானிங் இதில் சிதகன பலண்ட ஓனே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. வார்த்தையின் நிமித்த நிந்தை 230. அவர்கள் அந்த நட்சத்திர சேர்க்கையை கவனித்த போது யாருமே எந்த ஒரு நிபுணனுமே அந்த நட்சத்திரங்களை இழுத்து ஒன்று சேர்க்க முடியாது.
அந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றும் பொழுது மேசியா பூமியில் இருக்க வேண்டிய நேரம் அதுவே என்று நாம் அறிந்திருக்கிறோம். மேசியா பூமியில் இருக்கிறார் என்றனர். அல்லேலூயா. வச்சனே வேணுமே நிந்தா மெசேஜுக்கு திசிய தீய ஏ சாஸ்திரவந்தியோ ஏ தாரக்காவல் எக்ரஸ் வினைக்க ஓனேக்கம பலாகன இன்ன கொட்ட கிஷிம வித்யாவே லுகு பண்டிதைய குணத் ஏ தாரக்காவல்வ எதல எதல எக்ரஸ் கரண்ட பே ஏ தாரக்காவல் ஆசைங் ஏம பேண்ட என வேலாவேதி மெசியா பொலவே சிட்டிந்தோனே ஏகதம ஏ வேலாவ கேல அப்பி தினகன இன்னவா மேசியா பொலவெங் ஏ பெனண்ட எவில இன்னவா கேல ஏ சாஸ்திரவந்தியல கிவிய. அல்லேலூயா. எங்களுக்கு தெரியும் தூதன் எவ்விதமாக என்னிடத்திலே வந்தார். செய்தியிலே 182-183 அப்பொழுது அவள் அந்த வான சாஸ்திரிகள் யார் என கேட்டாள். அதற்கு நான் ஓ அவர்கள் வெறும் ஞானிகள் என்று மட்டுமே நான் அறிவேன் என்றேன். அதற்கு அவள் வான சாஸ்திரி என்றால் என்ன என்று கேட்டாள். மீண்டும் அவள் அப்படியே என்னை போன்ற ஜோதிடர் அதாவது நட்சத்திரத்தை உற்று பார்ப்பவர் என்றே அழைப்பார்கள் என்றாள். தொடர்ந்துமாக அவள் இந்த பூமியில் எந்த காரியத்தையாவது தேவன் செய்வதற்கு முன்னர் அவர் எப்பொழுதும் அதை வானத்தில் தெரிவிப்பார், அதன் பின்னரே பூமியின் மேல் தெரிவிப்பார் என்றார். ஆமேன். அப்படி தர்மமா தூத்தியா கொய்யாக்காரது தூத்தியா மாலங்க ஆவே மெசேஜிக்க எக்கசி அசுத்திக்க எக்கசி அசுத்துன ஏ விட்ட ஏ ஏ ஜோ ஜோஷி கேனக்கனா ஏ சாஸ்திரவந்தியா கவுத கீழ எவ்வா மங் கிவ்வா எல்லாம் இன்னைக்கான் சாமானியார் பிரஜாவ தீன ஆய கீழ விதரை மட்டனா தண்ணி கீழே கிவ்வா எத்த கொட்ட ஐயா சாஸ்திரவந்தியோ கீனாய கவுத கிழக்க எவ்வா தவ துரண்டத யா அப்பிவாகம ஜோஷவந்தியம் ஏகேன்னு தாரக்காவல் ஒனே கமின் பலல பல நாயக்கில எல்லாட்ட சீல ஆயம கெந்தவியம தினமா கீழே கியூமா தவ துரண்டத ஏ யா மே புலவே முனாறு காரணமாக திவ்யன்மான்ச கரண்ட இசலதி ஏன்னா கொய் வேளாவ ஏக ஆசை கரணமா இது வசதமாய் புலவை கரணமாக்கியல கீவோம். ஆமே. அயன்மீர் இதுவா சமயம் 36-112 அந்த சிறிய வானவியலாளன் அந்த சிறிய குறி சொல்பவன் இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று கூறினார். சார் மேக் த டைம் மெசேஜ் திசாய எகசிய தோலா ஏ குடா நட்சாஸ்திர காரியா ஏ கென்னே ஏ குடா ஏ ஜோஷிய கேனேக்கனா மேயாக்காரிக்கேனா மேலா திவ்யன் மான்சிக சேவைய கரு கெலவீமிங் மார்கி அப்பிட்ட தெனுந்த தெனுந்தென ஆயக்கியல ஏ ஜோஷிய கேனா கியூ என்னிடத்தில் தூதன் எவ்விதமாக வந்தார் செய்தியிலே 46-161
என்னை எப்போதும் அதிக பயம் உண்டாக்குகிற காரியம் எதுவெனில், நான் ஒவ்வொரு முறையும் குறி சொல்பவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு சம்பவித்திருந்த ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வதே ஆகும். அது அப்படியே என்னை கிட்டத்தட்ட கொன்று விடுவது போன்று உள்ளது. ஆமென். मालक दूत्या कोया कर आवे मैसेज का अतलि साय एकसीय हट एक माव कोई मोते न ता बायट बाय हति करन कारणाव कुमद्दना कारणाव कुमद्दना मम इकिने का वेला आवे मैं जोशिय किए न आए व मुन गए न कोटे මේ නත්සාස්ත්‍ර කාර්යව මුණ ගෑනකොට එයාලා තුල ඇති වෙලා තියෙන මොනවාදෝ කාරණාවක් එයාලා ලකුණක් බවට ඒගොල්ලන් අවබෝධ කරගන්නවා. ඒක ඒමම මාව මරල දාන විදියට தත්ත්වයට මාව පත් කරනවා. ආමෙන්. අයන් මේ ඍදුවා සමයම් नूत्री मोंडु आगवे अदि एनक्कु पयत्ते उंडाक्कियदु एनेंद्राल अंद वानसास्त्रिये कुरित्तु एनक्कु पयम इरुंददु आनाल वेदागमत्तिल कूरप्पट्टुल्ल वानसास्त्रिगल सरियानवर्गल एन्पदै नान पिन्नर कंडुपिडित्तेन ஏனெனில் பூமியில் ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு முன்பு தேவன் அதை முதலில் வானங்களில் வெளிப்படுத்துகிறார். வானத்துள்ள கிரகங்களை இந்த வானசாஸ்திரிகள் கூர்ந்து கவனித்து வந்தனர். அல்லேலூயா. சார் மேகத டைமேக மெசேஜ்க்கு எக்கசிய துண எமனிசா ஏக மட்ட வெடி வெடி பய எதிகரா ஏனா ஏ नक्षास्त्र कार्योगेन मट एमे वेलाम भय तिबुना एना शुद्ध बाइबले कीलति विचावु ए शास्त्र वंतयो अरियाकार आय कीनेक पस्से मम पैदिलें स्वयल अल्लगत्ता अलेलुया एना पोलवे एका एलिदरव वेंड इस्सलदी देवियन वांस एका फलमें आस्तलें एलिदरव करनवा ஆஸ்தலன் தியன கிராகவல் மே நர்சாஸ்திர காரியோ உனேகமின் பலாகன ஆவேய. அல்லேலூயா. சார் மீங்கத டைம் மெசேஜுக்கு அணு நமைய ஐயன் மீர் இதுவா சமயம் 99:100 பின்பு நான் ஒரு வான ஆராய்ச்சி செய்கின்ற ஒருவரை சந்தித்தேன். இயேசுவை காண வந்த சாஸ்திரிகளை போன்றவர் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர குழுவில் ஒன்றாக கூடி வந்ததை குறித்து என்னிடம் அவர்கள் கூறினர். இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்று சேர்ந்து நட்சத்திர குழுவாக இருந்தபோது பாபிலோனில் இருந்த அந்த சாஸ்திரிகள் பாலஸ்தீனாவை நோக்கி பார்த்தனர். ஆமென். சார் மேக் தி டைம் மேக் மெசேஜ் எக அனு நமைய சிய இத பசுவ மம மே ஆஸ்தலே நன் தாரகாவல் எம் சோதிசி கரனே கினேக்க மம உன கேவ ஜீசஸ் ஸ்வான்ஸ்வ தகிந்த ஆபு நக்ஷாஸ்திர காரயோ ட சமானாய ஏ ஆகாராய தாரகாவல் சியலுதேம எக்ரஸ்வெலா யங்கிசி ஸ்தானே ஏ தாரகா ரன்ச் அபவுட் எகத்து வேனகொட்ட ஏ எகத்து வேனகென ஏ நர்சாஸ்திர காரியோ மட கீல துண்ணா எல ஏக மட பாதிலி கர மே தாரகா துணமே எகட எகத்து வேலா ஏ தாரகா ரன்ச் அபவுட் சிட்டி சிட்டியே வேலாவேதி
இடப்பு வேளாவேதி பபிலோனிக்கும் இடப்பு ஏ சாஸ்திரவந்தையோ பாலஸ்தீனாவல் கென எல்லா பலண்ட பட்டன் கத்தா அல்லேலூயா என்னிடத்திலே தூதன் எவ்விதமாக வந்தார் செய்தியிலே 164-165 அதற்கு அந்த ஜோதிடக்காரி உன்னை ஏதோ ஒரு ஒளி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற என்பது உனக்கு தெரியுமா? நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்றார். அதற்கு நான், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவள், நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய், உன்னை பின்தொடர்கிற ஒரு ஒளி உண்டு, நீ ஒரு தெய்வீக அழைப்பின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்றால் ஆமேன். கொய்யாக்கார தூத்தியா மனந்த ஆவே மெசேஜுக்க எக்கசிய ஹெட்டாத்தர எக்கசிய ஹெட்டப்பகா ஏகட்ட ஏ ஜோஷிக்கியன் எக்கனா உம்பவ முனாதோ எக்க எக்க ஆலோக்கியா பசுபசே ஒயா பிடி பிடிபசே இணைக்க ஒயாட்ட தன்னவாத ஒயா யம் கிசி லகுணக் கெட்டதே இப்பத்தில சிட்டினவா கேல கீவா ஏகட்ட மாம உப முனாத மட்ட கியன்னை கிளம்பங்க ஏவா ஏகட்டையா ஒயா யம் கிசி லகுணா யட்டதேதி ஒயா மே இப்பத்தில இன்னவா ஒயாகே பசுபசைங் என ஆலோக்கிய திபினவா ஒயாகே பசுபசைங் என ஆலோக்கிய திபினவா ஒயா யம் கிசி திவ்யமய கெந்தவீம யட்டதேதி ஒயா இப்பதில தியனவா கேல கியூவா ஆமே. இதே செய்தி 173 தூதன் விதமாக வந்தார் செய்தி 173 அவள் முதலாவது என்னை குறித்து விளக்கி கூறுவது மேலானது என்றார். மேலும் அவள் நான் ஒரு ஜோதிடக்காரி என்றார். நான் சரியம்மா என்றேன். அதற்கு அவள், நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்பதை யாராவது எப்பொழுதாவது உனக்கு கூறியிருக்கிறார்களா என்று கேட்டார். நான் இல்லை அம்மா என்றேன். நான் அவளிடத்திலே பொய் சொன்னேன். பாருங்கள், அவள் என்னதான் கூறப்போகிறாள் என்பதை காணவே நான் அப்படி கூறினேன். எனவே இல்லை அம்மா என்றேன். அதற்கு அவள், எந்த ஊழியக்காரராவது அதை உன்னிடத்தில் எப்பொழுதாவது கூறியிருக்கிறார்களா என்று கேட்டார். அப்பொழுது நான், எனக்கு ஊழியக்காரர்களுடைய வித சம்பந்தமுமே கிடையாது என்றேன். அவள் சிரித்தாள். அவள், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று சரியாக உன்னிடத்தில் கூறினால் நீ என்னை நம்புவாய் என்று கேட்டாள். நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னேன். அதற்கு அவள், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று என்னால் கூற முடியும் என்றார். நான் அதை நம்ப மாட்டேன் என்றேன். உடனே அவள், நீ 1909 வருடம் ஏப்ரல் மாதம் 6 அன்று காலை 5 பிறந்தாய் என்றார். நான் அது சரிதான் என்றேன். பின்பு நான், அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். ஆமே. பொய்யாக்கார தூத்தியா மாலங்க ஆவே என மெசேஜிக்கிங் எக்கசிய எத்தப்பாயத்தில் எத்தாய எத்த ஏக்கட்ட ஏ ஜோஷியக்கு எனக்கனா உம்ப யம் கிசி லக்குனை அட்டின் இப்பதில தியனேக்க உம்பட்ட கொய்விழாவை அறி கவுர் அறி கவதா அறி உட கீழ தீர தீனாத கிளவோ மம்மனே அம்மா
किसी संबंध का ඊට පස්සේ යා ඔය කවදාද ඉපදුනා කියලා අරියාකාර ඔබට කිව්වා නම් ඔබ මාව විශ්වාස කරයිද කියලා ඇහුවා මං කිව්වා මං විශ්වාස කරන්නේ නැහැ කියලා කිව්වා ඒකට යා ඔය කවදාද ඉපදුනා කියලා මට අරියාකාර කියන්න පුළුවන් කියලා කිව්වා මං කිව්වා ඒක විශ්වාස කරන්නේ නැහැ කියලා යා සෙනික ඔය 1900 නමනි වර්ෂේ ඒප්‍රල් මාසේ 6 වෙනිදා උදේ පාට ඔයා ඉපදුනා කියලා කිව්වා. හලෙලුයා. ඔයා 1909 ඒප්‍රල් මාසේ 6 වෙනිදා උදේ පාට ඔයා ඉපදුනා කියලා එයා කිව්වා. මම ඒක හරි තමයි. ඒක කොහොමද ඔයාට දන්නේ කියලා මං ඇහුවා. හලෙලුයා. दूधन निमिधे पानी ना जोशी दूत नूत्री மேலும் அவள் இந்த நட்சத்திர ஜோதிடத்தை குறித்து பேசத் தொடங்கினார் அல்லேலூயா அப்பொழுது அவள் अनेक வருடங்களுக்கு முன்னர் விடிவெள்ளி நட்சத்திரம் வந்தபோது அது வான சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்து அன்றே வழிநடத்தி சென்றது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா என்று கேட்டாள் உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு விதமா அப்படியே தாமதித்து எனக்கு மதத்தை குறித்து சரியாக தெரியாது என்றேன் அதற்கு அவள் जोशी की कना सर या मैं बलंट केले क्यूवा तब दुरट या मैं जो मैं नक्षास्त्र जोशी के ने या किएंड पटंग करता ये तो कोटे या क्यूवा बो आउट वर्ल्ड इस्सल दी ये उदय पांत्र तार काव उदय पान तार काव आप वेलावे दी ये नक्षास्त्र कार्यो जेसुस्वान सलंग ये मग पेन्नी में आप दान
மங் கல்பனா கரல மட்ட ஆகமகனை வெடி துருட்டு தண்ணன் ஆகல மங் கியூ எதகுடையா கியூவா ஏ சாஸ்திரவந்தியோ ஏ நர்சாஸ்திரக்காரே சாஸ்திரவந்திய ஜீசு சுவாமிச முனகேண்ட ஆப்பேக சாமானிய ஒயாலே தினே கீழே எவ் எத்தகுட்ட மங்கியோ ஓ கீழே கியூ ஏ விட்டையா எவ்வா ஏ சாஸ்திரவந்தியோ கவுது கீழ மாலங்க எவ் அல்லேலூயா இதே செய்தியில 184 பின்னர் மூன்று வான சாஸ்திரிகள் அங்கே கர்த்தராக இயேசுவை சந்திக்க வந்தார்கள் என்றும் அவர்களில் ஒருவன் காமின் வழிமரபில் இருந்தும் ஒருவன் சேமின் வழிமரபில் இருந்தும் இன்னொருவன் யாப்பேத்தின் வழிமரபில் இருந்து வந்தனர் என்று ஜோதிடக்காரி சொன்னார். மேலும் அவர்கள் மூவரும் பெத்லேமிலே சந்தித்த போது அவர்களோடு வந்த மூன்று நட்சத்திரங்களும் அல்லேலூயா உலகத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நட்சத்திரங்களோடு ஏதோ காரியம் தொடர்புடையதாக இருக்கு என்றார். மேலும் அவள் தொடர்ந்து தொடர்புடையதாக இருக்கிறது என்றார். அல்லேலூயா மே மெசேஜுக்கும் எக்கசி அசு அத்தர இத பசுவ ஏ நர்சாஸ்திர காரியோ துந்தெனான ஜேசஸ் கிறிஸ்து சுவான்ச முனகேண்ட ஆவா கியனிக ஆவா கியலர் ஏலா துல எக்கினை காம்கே வம்சைந்தல் எக்கினை சேம்கே வம்சைந்தல் தவ எக்கினை யாப்பேத்தியே வம்சைந்தல் ஆவா கியலே ஜோஷித ஜோஷியவந்தியா கியுவா தவ வெடிந்து விட்ட ஏ துந்தனாம பெத்லேமிகின் எக்கினெக்கனா முனகீச்ச விழாவேதி யா சமக ஆப்பு ஏ தாரகா துணர் ஏ தாரகா துணர் லோகி இன்ன எக்கினெக்க புத்கலையா தெக்க மே தாரகாவல் முனாது எக்க சம்பந்ததாவியா தியனவா கிலே ஜோஷி எக்கனா கியுவா அல்லேலூயா இதே செய்தி 185 அல்லேலூயா மேலும் அவள் உன்னுடைய பிறப்பு மேலே இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களோடு ஏதோ ஒரு தொடர்புடையதாக இருக்குது என்றார். அப்பொழுது சரி நான் அது எனக்கு தெரியாது என்றேன். மேலும் அவள் இப்பொழுது இந்த மூன்று வான சாஸ்திரிகளும் வந்தனர் என்றார். தொடர்ந்து அவள் அந்த மூன்று நட்சத்திரங்களும் அவைகள் வித்தியாசமான திசையிலிருந்து வந்து அவைகள் பெத்லேகேமிலே சந்தித்தன. அப்பொழுது அவர்கள் அவைகளை கண்டுபிடித்து கூடி ஆலோசித்தனர். அப்பொழுது அவர்கள் நோவாவின் மூன்று குமாரர்களான காம் சேம் யாப்பேத்தின் வழிமரபில் இருந்து வந்தவர்கள் என்பதை கண்டறிந்தனர் என்று இவள் சொன்னாள். பின்னர் மேலும் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டனர் என்றால் பின்னர் அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது வெகுமதிகளை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்தார்கள் என்றால் அவள் மேலும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் அதன் பிறகு நான் மீண்டும் வருவேன் என்று கூறினார் என்றார். அல்லேலூயா மேலும் அவள் அந்த கிரகங்கள் அதாவது அந்த வான கிரகங்கள் அவை சுற்றி கொண்டு வருகையில் அவை பிரிந்து விடுகின்றன. நான் அறிந்திருக்கிற மட்டில் அந்த விதமாக பூமியின் மேல் அவைகள் இருந்ததே இல்லை என்றும் கூறினார். மேலும் இந்த விதமான சுழற்சியில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் அநேக நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறையே தங்களுடைய ஓட்டப்பாதையில் அவைகள் இந்த விதமாக குறுக்கிடுகின்றன என்றால் அல்லேலூயா
அந்த நேரத்தில் ஒரு வானசாஸ்திரி அங்கே இருந்திருப்பானே, ஆயின் அவள் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தாள் என்பதை அவன் அறிந்து கொண்டிருப்பான். ஆனால் எனக்கோ அது புரியவில்லை. ஆமேன். மே மெசேஜிக்குமே எக்கசி அசூப்பா தவதுரட்டத தங்கே நட்சாஸ்திர காரிய துந்தனாம ஆவேய கிளை ஆக்கிவோம் ஜோஷிக்கன கியூவம் தவதுரட்டத ஏ தாரகா துணம ஏ வெனத்து வெனத்து திசாவே இந்தல ஏ மம பெத்தலேயமட்ட ஆவேய ஏ விட்ட எல்லா ஏ சாஸ்திரவந்தியோ ஏக சுயல அல்லல எக்ரஸ் விலா ஏகட்டி கதா கரல யோஜனா கரா குமந்தக்கியல எல்லா ஏ நோவாகே குமார எல்ல துந்தெனே காம் சேம் யாபிக்கி வம்சங் இந்தல ஆபு ஆயே கியல எல்லா சுயாகத்தா கியல மே ஜோஷியகாரி மட்ட கியுவா தவத வெடிதுருட்ட எல்லா எவில சுவாமி ஜேசஸ் கிறிஸ்து சுவாமி ஏகட்டி நமஸ்கார கரகத்தா இன் பசுவ எல்லா ஏர்ல அண்ட எனக்கொட்ட தா வட்டினா தேவலையாட்ட பார கரல யா இஸ்ரபட்டியும் பார கரா தவதுருட்டத ஜேசஸ் கிறிஸ்து சுவாமி சேவிய ஏ சுபாராஞ்சிய லோகபுராம தேசனாவட்ட பத்வை ஈட லோகபுராமம ஏக தேசனா கரல நிமாவே ஈட பசுவ மம நெவத்த எனவா கியல யா கியல தியனவா உன் மான்ச கியல தியனவா கியல ஜோஷியகாரி கியவா தவதுரட்டதே மே கிராஹவல் ஏக ஏம கரக்கீகன என மோதேரி ஏக வெங்கல எனவா அல்லேலூயா நமுத் மம தன்ன அணுவ ஏ ஆகார பொலவ உடின் எவ்வா ஏம கெலிங் இட்டகன இட்டியம நே எக்கட்ட ரஞ்சு பவுட இட்டகன இட்டியம நே கேல ஏ ஜோஷிக்கன கிவா தவதுரட்டத மே ஆகார எவ்வா ஏ கரக்கீமே ஏ லக்குணு கல்ல தியனே ஏ பரத்தரை ஓ ஆண்டு கால்வல்ட பசுவ எக்கப்பார தமாய் தமுங்கே ஏ ஏ கமனிங் ஏக அரியாக்கார ஏக்கின் எக்க முனகேனவா கீழ ஏ ஜோஷிக்கனை கிவ்வா ஏ வெலாவே யங்கிசி நர்சாசிர காரியோ எத்தனை இட்டகனை இட்டியானா அலிலியா ஏ ஜோஷிக்கனை குமத்த கதாகரணவா கீனைக்க அரியாக்கார தேரும் அரம் ஹெத்தி ஆமேன் மட்ட ஏக தேருன்னே அலிலியா தொடர்ந்து தூது நபீதமா வந்தார்களே அங்கே 185. எனவே அவள் பேசிக் கொண்டிருந்த போது அவள் இந்த விதமாய் கிரகங்கள் கடக்கின்றன என்றார். மேலும் அவள் மனித வர்க்கத்துக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட மகத்தான வெகுமதி எதுவெனில் தேவன் அவருடைய குமாரனை கொடுத்ததே ஆகும். அல்லேலூயா ஆமீன். இந்த கிரகங்கள் ஒன்றை ஒன்று குறுக்கே கடக்கும் போது ஏன் அவர் மற்றொரு வெகுமதியை பூமிக்கு அனுப்புகிறார்? அல்லேலூயா ஏமேயாக்கி தவதுருட்டது யா கிவ்வா ஏ ஆகார மே மே கிராகவல் ஏ ஆக்கார எக்கினக்க மூனதீகன் என விலாவேதி ஒயா இப்பதில இன்னவா கியல கியவா ஆமே ஏ காரணாவ நிசா தமாய் மம எக்க பேதில்லன் தினகன இன்னவா கியல ஏ ஜோஷி கினக் மட்ட கியவா லேலுயா ஏ மெசேஜிக்கும் எக்கசியா சுப்பகா தவதுருட்ட ஏ ஜோஷிக்கு நான் மாத்தக்க கதாகரகனை இட்டப்பு விழாவேதி யா மட்ட கிவ்வா மேவா மே ஆக்கார தமாய் யாட்டமே ஆட்டமே கிராகவல் யாட்டமே ஆட்ட என வாங்கலையா கிவ்வா தவ வெடிதுரட்டது மனுஷ
வர்க்கேட்ட மனுஷ ஜாத்தின் மேதக்வா தீலத்தியனாவு மாத்து தீமனாவ குமத்தனா தேவியன் மான்ச தமாகே குமாரையாவ தீபேக தமாய் அலேலுயா மே கிராகவல் எக்கின் எக்கப் எக்கட்ட எக்கப் ஏம முனகேண்ட ஏ ஆக்கார கமன் கரன கோட்ட ஏய் யா தவத்து ஏ ஆக்கார உதும்பு ஏ தீமனாவ பொலவட்ட நவத தினமா ஆமேன் கேல ஏ ஜோஷிக்கன கிவா தவது விடதேயா ஏ ஆக்கார ஏ தாரகாவல் ஏ ஆக்கார ஏவா ஏ ஆக்கார ஏ ஆக்கார ஏவா போலி மட்ட ஏகினிக மூனதீகன என்ன விலாவேதி தமாய் உம்ப இப்பதில் இன்னே கேலே கிவா அலேலுயா ஏக்க தமாய் ஏ காரணாவ மட்ட வந்தட்ட தன்னவா கேலே ஜோஷிக்கன மட்ட கிவா ஆமென் அல்லேலூயா இவிதமாக சாட்சி 27 என்ற தலைப்பிலே இந்நாட்களுக்குரிய வானசாஸ்திரிகளே அங்கே முடித்துக்கொள்ள இன்னும் கொஞ்சம் இருக்கு, தச்சமயத்து முடித்துக் கொள்கிறோம். அப்ப மே மோ தேதி சாட்சி விஷயத்தா அத்தகையன மாத்திருக்கா எட்ட தேதி மே காலை சித்தியாவு சாஸ்திரம் அந்தியோகேன நட்சாஸ்திர காரியோகேன பலகனாவா தவ நிமா கரகத்தன நமக்கு மேவேலாவது அப்படி நிமா கரகண்ணா அலேலுயா.